இன்னான வாழ்க்கையிலே 40% மாணவர்கள் தான் சிந்தியை இருக்கிறார். தமிழ் மொழியில் படி கணித பாடத்தை எடுத்துக்கொண்டால் தாய்மொழியிலே படித்து 40% மாணவர்கள் தான் சிந்தியை இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆங்கில மொழி இந்த நாட்டிலே ஒரு பயிற்று மொழியாக, ஒரு வினைத்திறன் மிக்க பயிற்று மொழியாக, இட் கேனாட் பி அன் எஃபெக்டிவ் லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த வகையிலே தமிழ் முக்கியத்துவம் பெறுகின்றது, தாய்மொழி முக்கியத்துவம் பெறுகின்றது. தாய்மொழி என்று சொல்லிவிட்டால் சும்மா போய் அதை கற்றுக்கி விட முடியுமா? இன்று ஆங்கிலத்திலே ஏராளமான புதிய புதிய சொற்கள் எழுந்து வருகின்றன. நான் ஏற்கனவே கூறினேன், இது அறிவு மைய நூற்றாண்டு. அறிவு மைய நூற்றாண்டு என்று சொன்னால் நாளாந்தம் புதிய அறிவு உருவாக்கப்படுகின்ற ஒரு நூற்றாண்டு. 50 ஆண்டுகளிலே உருவாக்கப்பட்ட அறிவை இன்று 5 ஆண்டுகளிலே உருவாக்குகின்ற ஒரு நூற்றாண்டு. எந்த வேகத்திலே அறிவு உற்பத்தி செய்யப்படுகின்றதோ அதே வேகத்தில் அறிவு உலகளாவிய ரீதியில் பரப்பப்படுகின்ற ஒரு நூற்றாண்டு என்ற முறையில் இந்த நூற்றாண்டு முக்கியத்துவம் பெறுகிறது. அப்படி பெருகும் போது புதிய புதிய சொற்கள் விஞ்ஞான துறையிலும் சரி, வணிகத்துறையிலும் சரி, கணினி துறையிலும் சரி, புதிய புதிய நூல்கள், புதிய புதிய சொற்கள் உருவாகி வருகின்ற ஒரு நூற்றாண்டு. அவ்வாறு புதிய புதிய சொற்கள் உருவாகி வரும்போது அந்த புதிய சொற்களுக்கான தமிழ் கலை சொற்களை கட்டாயமாக உருவாக்குகின்ற ஒரு தேவை இன்று இருக்கின்றது. அதை உணர்ந்து எங்களுடைய நண்பர் ஸ்ரீரஞ்சன் அவர்கள் இன்று இவ்வாறான ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதில் இன்னொரு விடயம் என்னவென்றால், நான் கூறினேன், இன்று எங்களுடைய தமிழ் மொழி ஒரு பெரிய சவால்களையும் பயமுறுத்தல்களையும் எதிர்நோக்கி இருக்கின்றது என்று கூறினேன். இது மிக முக்கியமானது. இன்று ஒன்று ஆங்கிலம், அது மட்டுமல்லாது இன்று இருக்கின்ற பல வகையான ஊடகங்களின் செல்வாக்கின் காரணமாகவும் கூட எங்களுடைய தமிழ் மொழி பெரிய ஒரு பாதிப்புகளை பெற்று வந்திருப்பதன் காரணமாக இன்று தமிழ் துறை சார்ந்த ஆர்வலர்கள், அறிஞர்கள், தமிழ் மொழியினுடைய தமிழ் மக்களினுடைய மேம்பாட்டை கருத்தில் கொண்ட ஆர்வலர்கள் இது தொடர்பாக ஆழமாக சிந்தித்து எங்களுடைய மொழியினுடைய பாதுகாப்பினை அதனை வளமாக செழுமைமிக்க ஒரு கல்வி மொழியாக, ஒரு பயிற்று மொழியாக மாற்றுவதற்கு, அதை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னவென்றால், எங்களுடைய இத்தகைய கலை சொற்களை, கலைச்சொல் அகராதிகளை நாங்கள் கடந்த காலங்களிலே அரசாங்க நிறுவனங்களை நம்பித்தான் இருந்தோம். அரசாங்க நிறுவனங்கள் தான் இப்படியான பெரிய பாரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வலிமை, அதற்கான வளங்கள் என்பவற்றை அரசாங்க நிறுவனங்கள் தான் பெற்றிருக்கின்றன என்பது ஒன்று. அந்த வகையில் தான் இந்த அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவானது இந்த முயற்சியை மேற்கொண்டது. ஆனால் அதேவேளை இன்று நான் நினைக்கின்றேன், அரசாங்க திணைக்களங்களை மட்டுமே நாங்கள் நம்பால், அரசாங்க ஆணைக்குழுக்களை மட்டுமே நம்பால், தமிழ் சிவில் அமைப்பு, தமிழ் மக்கள் அமைப்பு, தமிழ் சமூகத்தை சார்ந்த அறிஞர்கள் இத்தகைய மொழி தொடர்பான நடவடிக்கைகளில், முயற்சிகளில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த தமிழக மண்டபத்திலே இந்த நிகழ்வு நடைபெறுவதன் காரணமாக தமிழ் சங்கம் கூட இதிலே ஒரு பிரதான ஒரு பங்களிப்பினை, ஒரு பங்கேற்பை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து இப்போதைக்கு விடைபெறுகின்றேன். வணக்கம். அடுத்து அகராதி ஆக்க அனுபவங்கள் என்றொரு விடயம், முக்கியமான ஒரு விடயம். எவ்வாறு அகராதிகள் ஆக்கப்படுகின்றன இந்த விடயத்தை பற்றி இந்த குணநிதி வணிக தொழிலக அகராதியினுடைய நூலாசிரியர் நண்பர் என் ஸ்ரீரஞ்சன் அவர்கள் குறிப்புரையாடுவார். எனது சில அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றேன். இது ஒரு பெரிய அனுபவம். இந்த அனுபவம் முழுவதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதனால் ஒரு சில மனத்தியாளங்கள் தேவை. எனது நோக்கம் அதுவல்ல, குறிப்பாக சில விடயங்களை மட்டும் சொல்லி அமர்கின்றேன். மேலும் பலர் உரையாட்ட இருக்கின்றார்கள். நீங்கள் உங்களது கருத்துக்களை உங்களுக்கு இருக்கிறீர்கள். அந்த வகையிலே நான் ஒரு முக்கியமான சில விடயங்களை மட்டும் குறிப்பிட்டு அமர்கின்றேன். எனக்கு இந்த அவ்வாறான ஒரு அகராதியை ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட காலமாக இருந்தது என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் எனக்கு இவ்வாறான ஒரு அகராதி ஒன்று தேவைப்பட்டது. எனது தொழிலின் நிமித்தம் நான் வணிக கல்வியை தொடர்ந்து பயில்பவன்,
வணிகத்துறை சார்ந்த விடயங்களை பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர விரிவாளராகவும் வேறு சில நிறுவனங்களிலும் ஒரு வருகை விரிவாளராக வந்து கற்பிப்பவன். அது தவிர இந்த வணிகம் சம்பந்தமான விடயங்களை அச்சு ஊடகங்களில் எழுதி வருபவன், அதே போல் வந்து இலத்திரனியல் ஊடகங்களிலும் பல கலந்துரையாடலில் கலந்து கொள்பவன் என்ற வகையிலே எனக்கு வந்து இவ்வாறான ஒரு அகராதி ஒன்று தேவைப்பட்டது. பொதுவாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இந்த நாங்கள் எங்களுக்கு தேவையான விடயங்களை பெருமளவிற்கு முழுக்கம் முழுக்க என்று கூட சொல்லலாம் ஆங்கில மூலத்திலிருந்து பெற்று நாணவட்டை தமிழில் பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் சரி, ஏனைய நிறுவனங்கள் இருந்தாலும் சரி, அல்லது நான் இது எழுத்தென்றாலும் பேச்சென்றாலும் அது பெருமளவுக்கு வந்து நாங்கள் தமிழில் வணிகம் மற்றும் பொருளாதார விடயங்களை பகிர்ந்து கொள்கிற பின்னணியில் இருப்பவர். அந்த வகையிலே வந்து எனக்கு ஒரு அகராதி தேவைப்பட்டது. குறிப்பாக அகராதி தேவைப்பட்டது என்று சொல்வதற்காக எனக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு வணிகம் தொடர்பான ஒரு இட்டைப்படுத்தப்பட்ட ஒரு கலை அதாவது ஒரு கலைச்சொல் தொகுதி என்று தான் எனக்கு தேவைப்படும். இந்த வகையிலே வந்து நான் கலைச்சொல் தொகுதிகளையும் தேடி செல்பவனாக இருந்தேன். அந்த வகையில் ஒரு சில கலைச்சொல் தொகுதிகள் வணிகம் தொடர்பில் இருந்தன இலங்கையில். குறிப்பாக வந்து அரசு கர்மமொழி திணைக்கணத்தினால் வெளியிடப்பட்டிருந்தது. எனக்கு ஞாபகம் பொருளியல் தொடர்பில் ஒரு கலைச்சொல் தொகுதி இருந்தது, அதே போல் வந்து கணக்கு பதவியல் தொடர்பில் ஒரு கலைச்சொல் தொகுதி இருந்தது. இவை இரண்டுமே வந்து மிக பழமையானவை. நான் இன்றைக்கு 1957 வெளியிடப்பட்டது. இதை தவிர முகாமித்துவம் தொடக்கம், அதாவது ட்ரைலிங்குவல் டிக்ஷனரி ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லி ட்ரைலிங்குவல் க்ளோசரி ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு முகாமித்துவம் தொடர்பான ஒரு அகராதி இருந்தது. அது 90களில் வெளிவந்தது. இவற்றை எடுத்து பயன்படுத்தினாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் எங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவை போதுமையானவையாக இருக்கவில்லை. குறிப்பாக வந்து இந்த வணிகம் தொடர்பில் அண்டை காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட விடயங்களை நாங்கள் தமிழில் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு வந்து இந்த அதில் இருக்கின்ற சில அதாவது நாங்கள் தர சொற்கள் வந்து சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறான தொகுதிகளில் இல்லாமல் காணப்பட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ஆக்சுவலாக என்ன செய்கிறோம் நாங்கள்னு சொல்லிச்சோம்னா, புதுசாக ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளே இல்லை. பெருமளவுக்கு வந்து நாங்கள் வந்து இது வேறு எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருப்பான்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குறது வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் அல்லது வேறு ஏதாவது சஞ்சிகள் புத்தகங்களில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நாங்கள் எங்கள்கிட்ட மனதுக்கு சரி என்று சொல்லி தோன்ற ஒரு சொல்ல பாதிச்சுட்டு போயிடும். சில சந்தர்ப்பங்கள் ஒரு சில நண்பர்களை தொடர்பு கொண்டு கேட்பது உண்டு. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஆனால் இது விட தூரம் சரி என்றது கேள்விக்குரிய விஷயம். எனக்கு வந்து ஒரு உதாரணம், எங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து பேப்பர் வந்து ஆங்கிலத்தில் தான் சைட் பண்ணுறவர், அதே பிறகு சிங்களத்துலேயும் தமிழையும் மொழிபெயர்க்கணும். பழமையாக வந்து என்னுடைய பேப்பர் வந்து தமிழில் நான் தான் மொழிபெயர்க்கிறேன். ஒரு முறை நான் இங்கே வெளிநாட்டில் போயிட்டேன் நினைக்கிறேன், அந்த பேப்பரை வந்து ஒரு என்னுடைய நண்பரோடான மொழிபெயர்க்கிறேன். அன்போதினருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு கலை சொல்லிட்டு வந்து நான் பயன்படுத்தி கற்பித்த அந்த சொல் வேறு, அவர் பயன்படுத்தி மொழிபெயர்த்த சொல் வேறு, அவர் துறை சுரசமாக வந்து அதுக்குரிய ஆங்கில பதத்தையும் பயன்படுத்தியது. பிள்ளைகள் ஒரு தரம் அந்த கல்வி ஆன்சர் பண்ணேன், தாங்கள் படிக்காதவர்களையும் வந்துட்டேன்னு சொல்லி நினைச்சேன். இவ்வாறான ஒரு நிலைமை தான் காணப்பட்டது. இவ்வாறான ஒரு பின்னணியில் வந்து ஒரு கலைச்சொல் தொகுதி ஒன்றின் தேவை வந்து விரும்பவும் எங்களால் உணரப்பட்டது. அதை தவிர எங்களுக்கு என்னமோ ஒரு பிரச்சனை வந்து நான் ஒரு சொல்ல பாய்ப்பேன், வேறு ஒரு ஆள் என்னமோ சொல்ல பாய்ப்பேன், வேறு ஒரு ஆள் என்னமோ சொல்ல பாய்ப்பேன், இது வந்து சில குழப்பங்களை கொண்டு வரும். இவ்வாறான சூழ்நிலை இதை தவிர எனக்கு என்னமோ ஒரு அனுபவம்னு சொல்லி சொன்னால், எனது சில நண்பர்கள் அல்லது எனக்கு தெரிந்தவர்கள் வந்து சில வணிக பொருளாதார விடயங்களை என்னோட கணக்கிறவ பேசுகிறவர். ஒரு நாள் என்னுடைய எனக்கு தெரிந்தவர்களுடைய மகள் வந்து இந்த வணிக பொது அறிவு விடயங்கள் தொடர்பாக சில ஒரு தொகை கேள்வி இல்லை, நான் நினைக்கிறேன் நம்ம ஒரு போட்டி பரீட்சை உங்களுக்கு தயார்படுத்தி கொண்டு வந்திருக்க வேணும். அப்போ அவள் என்கிட்ட கால் பண்ணி வந்து சில கேள்விகளை கேட்ட, உதாரணத்துக்கு வந்து இலங்கா ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்தா என்ன, கோல் ஸ்ட்ரீட் வந்தா என்ன, டபிள்யூடி வந்தா என்ன, அப்படியான சில கேள்வி. அவ்வாறான ஒரு பின்னணியில் எனக்கு யோசிச்சது வந்து சொல்லிட்டேன்னா, தனியாக கலைச்சொல் தொகுதி ஒன்று மட்டும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு கட்டாயம் வந்து ஆகாது. அதாவது வந்து சில கலைச்சொல் அதாவது கலைச்சொற்களை அதுக்கு என்ன தமிழ் கலைச்சொல்னு தெரிஞ்சு கொள்வது மட்டும் போதாது, அதுக்குடைய கருத்து என்னன்னு சொல்லி பொதுவாக வந்து இந்த கலைச்சொற்களை பொறுத்தமட்டில் இருக்கிற விஷயம் என்னென்னா, அந்த கலைச்சொல்லின் உடைய ஒரு கன்செப்ட் ஒன்று, ஒரு எண்ணக்கருவ அல்லது ஒரு நுட்பம் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் வந்து அதனுடைய தமிழ் வடிவத்தை தெரிஞ்சு கொள்வதன் கூட